வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து கேன்சர் செல்ஸை பற்றி, கேன்சர் செல்ஸை எப்படி நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றலான்றதை பற்றி, ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரூட்டு தான். ஸோ இது பண்ணி நிறைய பேருக்கு ரிசல்ட் இருக்குது. இது வந்து கேன்சர் வந்தவங்க மட்டும்தான் பண்ணணுமானா கிடையாது. நம்ம வந்து அந்த டெட் செல்ஸை வெளியே தள்ளும். ஸோ எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். ஸோ அவங்க டெய்லி சாப்பிட்லான்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் டைம் கிடைக்கும் போது எடுத்துக்கலாம். என்னென்னா, அது வந்து பைனாப்பிளுங்க. பைனாப்பிளை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா இவ்வளோ பெரிய சைஸாக வந்து ஒரு 4-5 துண்டை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் போட்டு நல்லா சூடான தண்ணி அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் அதை வந்து வார்மாக, அதாவது கொஞ்சம் வெது வெதுன்னு ஆன பிறகு அரை வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதை அந்த தண்ணியை சிப் பை சிப்பாக குடிச்சிட்டு அந்த பழங்களையும் சாப்பிட்டுடணும். ஸோ இதை என்ன பண்ணுன்னா, உள்ளே போயிட்டு கேன்சர் செல்ஸை அழிக்கும், அது வந்து வெளியேற்றிடும், மோஷன் வழியாக அனுப்பிடும். ஸோ நல்ல செல்ஸை வந்துட்டு பாதுகாக்கும், இன்னும் ஹெல்த்தியாக வைக்கும். உள்ளே இருக்க கழிவுகள், குடலை வந்துட்டு குடலில் கழிவு சேர விடாமல் வெளியே தள்ளிடும். நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அன்னாச்சி பழம் வந்து எவ்வளோ வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு மாற்றத்தை ஏற்படுத்துன்றது தெரியும். ஸோ இது சின்ன சின்ன, இது கேன்சரில் அவஸ்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, அவங்க மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தாலும் அது கூட இதை செய்யும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். இல்லை கேன்சர் வந்தவங்க மட்டும்தான் எடுக்கணுமானா கிடையாது, மற்றவங்களும் எடுக்கலாம். இது பிபியை கண்ட்ரோல் பண்ணுங்கள், உடம்புல வந்து பிளட்டை வந்துட்டு நல்லா ப்யூரிஃபை பண்ணும் இது. ஸோ இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு ஹை பிபிலாம் வந்துட்டு நார்மல் ஆகும். நீங்கள் இது சாப்பிடுங்க, எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு வாரம் அப்படி தொடர்ந்து எடுத்துக்கூட போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து பைனாப்பிளை வந்துட்டு ஒரு சாதா ஒரு பழமாக, நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க பைனாப்பிள் சாப்பிட்டதே இல்லைன்றாங்க. ஸோ தயவுசெய்து இதை வந்து ஒரு மருந்தாக நம்ம சாப்பிடுவோம். இது வந்து உணவே மருந்துன்றதுல தான் வருது. ஸோ நிறைய இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் போடும்போது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பணம் இருந்து ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண முடியாமலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பைனாப்பிள் வந்து நீங்களே எடுத்துக்கோங்க. நம்மளுடைய உணவில் வந்து தினசரியோ இல்லை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பைனாப்பிள் எடுக்கும்போது குடலை வந்து அது சுத்தமாக வச்சுக்கும். ஸோ குடல் சுத்தமாக இருக்கும்போது பல வியாதிகளை நம்ம வந்துட்டு அதிலேருந்து நம்ம மீண்டு வரலாம். ஸோ இதை பண்ணுங்கள். பைனாப்பிளை மறந்துடாமல் வெந்நீரில் போட்டு ஒரு டம்ளரில் கட் பண்ணி போட்டு அந்த ப்ரொசீஜர் படி சாப்பிடுங்க. சாதா இருக்கிறவங்க எல்லாம், எனக்கு கேன்சர் இல்லை, எனக்கு இதை எடுத்துக்கணும், இந்த மெத்தட் பிடிக்கலன்னா அதை ஜூஸாக எடுத்துக்கோங்க, இல்லை கட் பண்ணி வந்து பெப்பர் சால்ட் வச்சு சாப்பிட்டுக்கோங்க, எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் போகணும். பட் மெயினாக இந்த கேன்சர் செல்ஸை அழிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் தான். வெந்நீரில் அது போடும்போது அது ஒரு ரியாக்ஷன் ஆகும். ஸோ அந்த வெந்நீரை நீங்கள் குடிச்சிட்டு அந்த பழத்தை சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு. நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இதை சொல்கிறோம். இந்த வீடியோவில் வர எல்லாமே வந்து நிறைய வந்துட்டு வெளியே கொடுத்து ரிசல்ட் எடுத்த பிறகு தான் இந்த வீடியோ போடுறது. கேன்சர் செல்ஸுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால தான் இதை போட்டிருக்கேன். இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நாங்கள் வந்து டயத்தை எப்படியாவது ஒதுக்கி பேஷண்ட் வெளியே வெயிட் பண்ணிட்டுருங்க. அந்த டயத்தில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போடுறது எதுக்குன்னு எல்லாருக்கும் போய் சேரணும். பார்க்குறது ஒரு 10 பேர்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேருக்காவது இது யூஸ் ஆகாதான்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.